يا رسول الله، يا رسول الله، يا حبيب الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة، صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மக்கள் தொலைக்காட்சியின் வழியாக சகர்நேர சிந்தனைகளில் இறை தூதர் இப்படித்தான் இருந்தார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு பொது தலைப்பின் கீழ் அன்னலார் வாழ்ந்து வழிகாட்டிய விதங்களை பற்றி பல நபர்களுடன், பல்வேறு துறை சார்ந்தவர்களுடன் அவர்களுடைய பன்முக பங்களிப்பை பற்றிய செய்திகளை எல்லாம் பார்த்து வரக்கூடிய நாம், கடந்த இரண்டு நாட்களாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படித்தான் இருந்தார்கள் இறை தூதர் என்பதில் அல்லாஹு சொல்லுவது போல் அழகிய முன்மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்ப வாழ்க்கையிலே உண்டு. கடைசியாய் பார்த்த தொடரில் சின்ன சின்ன வீட்டு வேலைகளை கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வேலைகளை தாங்களே பார்த்து கொள்வார்கள். சில நேரம் மனைவிகளுக்கு அவர்களின் வேலைகளிலே ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்து கணவன் மனைவி கிடையிலே இருக்கிற அந்யோன்யம், அவர்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய நல்ல தொடர்புகளை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழிகாட்டுதல்களில் ஒன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள்ளே நுழைந்தவுடன் அவர்கள் முதலில் செய்கிற வேலை அவர்கள் பல் துலக்குவார்கள், மிஸ்வாக்கு செய்வார்கள். மனைவியர்களிடத்திலே செல்லுகிற போது, குடும்பத்தினரிடத்திலே இருக்கிற போது வாயில எந்த விதமான துர்நாற்றமும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உண்டு. எந்த காலத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு சின்ன முகம் சுளிக்கும் வாடையை கூட ஒரு கணவராய் ரசூலுல்லாவிடம் இருந்தவர்கள் பெறவில்லை. அதாவது ஒரு மனைவி நமக்கு எப்படி அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று கணவன் விரும்புகிறானோ அதே போலத்தான் ஒரு மனைவியும் கணவன் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள். இவன் குளிப்பதில்லை, பல் தேய்ப்பதில்லை, பங்கரையாக அழுக்கடைந்தவனாக, ஆடை சரியில்லாதவனாக, அலங்கோலம் உள்ளவனாக, வாய்துர்நாற்றத்தோடு ஒரு மனைவியை நெருங்குகிற போது அவளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும் அல்லவா? இப்ப அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், இன்னில உஹிப்பு அன் அதஸய்யன லில் மர்அத்தி கமா உஹிப்பு அன் தத்தஸய்யன அல் மர்அத்து லி, எனக்கு எப்படி என் மனைவி அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதுபோல நான் எனது மனைவிக்காக நான் என்னை அலங்காரப்படுத்திக் கொள்வேன். அது ஒன்றும் தவறில்லை. அலங்கார ஒருவன் தன் மனைவிக்காக அலங்கரித்துக் கொள்ளுவது தவறில்லை. சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய குடும்ப விஷயத்தில் உள்ள உயர்ந்த சுன்னத்துகளில் அது ஒன்று. ஒரு அழகான குடும்பத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் மனைவியரோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சமயங்களில் சிரிப்பார்கள், சிரிப்பை ஏற்படுத்துவார்கள், கேலி செய்வார்கள், இதுவெல்லாம் அவர்களோடு நடந்திருக்கிறது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய கடின சித்தமும் சுபாவமும் கொண்டவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எம்பகையில் ரஜுலி அய்யக்கூன ஃபி அஹ்லிஹி மித்ல ஸபி, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா ஒரு ஆம்பளை குழந்தை மாதிரி மாறிடணும் என்று சொல்லுவது யார் தெரியுமா? வெளியில மிகப்பெரிய கடுமையாக தெரியக்கூடிய ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒரு குழந்தையை போலத்தான் இருப்பார்கள். இதனுடைய உச்சகட்ட அந்யோன்யம் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உள்ளிட்ட சில மனைவிமார்களோடு ஓட்டப்பந்தயம் வரை நடத்தியதெல்லாம் இந்த வரிசையிலே தான் அடங்கும்.
ஒரு குடும்பம் குதூகலமாக இருப்பதற்கு என்ன தெரியுமா, குடும்ப தலைவர் உள்ள போன உன்ன, கணவன் உள்ள போன உன்ன மகிழ்ச்சியாகி ஆனந்தமாகி எல்லாருடைய முகத்திலையும் புன்சிரிப்பு வரணும். அந்த மாதிரி இருந்தா தான் அது நல்ல கணவன். நான் இன்னைக்குள்ள வருத்தமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வெளியில நல்லா சிரிக்கிறான், நல்லா பேசுறான், நல்ல நகைச்சுவை ஜோக்கு அவர் பக்கம் நல்லா இருப்பாரு, வீட்டுக்குள்ள போன உடனே உருன்னு மூஞ்ச வச்சுக்குவார். அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேத்துக்கும் வந்து அந்த சுபாவம் எரிச்சலை ஏற்படுத்தும். அது என்னவோ தெரியவில்லை, நாலு பேரிடத்துல பழகுகிற அந்த நல்ல புன்முறுவல் கூட வீட்டில போன உடன் சில பேத்துக்கு காணாம போயிருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மனைவியர்களோடு விளையாடி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் ஒன்று முஸ்னத் அஹமதுல பதிவாக இருக்கிறது, நான் சொல்ற ஹதீஸு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பக்கம் சவுதா ரதியல்லாஹு அன்ஹா, இந்த பக்கம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேத்துக்கு இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை கொஞ்சம் முட்டி போட்ட மாதிரி உயர்த்தி வச்சிருக்கிறாங்க காலை. இந்த பக்கம் ஒரு மனைவி, இந்த பக்கம் ஒரு மனைவி. வீடு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீடு. இப்ப வந்திருக்கிறது விருந்தாளியா சவுதா அம்மா. சவுதா அம்மாவுக்கு ஹரீரா தயார் பண்றாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. ஹரீரானா இறைச்சியை நன்கு நசிஞ்சு தயாரிக்கப்படுகிற ஒரு வகை உணவு பொருள். இஃப்தார் நேரங்களில் அரபு உலகத்துல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ், இங்கேயும் இருக்கிறது. இப்போ அந்த ஹரீராவை தயார் பண்ணி சாப்பிடுன்னு சொல்ல, அதாவது மாவு கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் இதையெல்லாம் கலந்து சேர்ந்து தயாரிக்கிற பொருள் வந்து ஹரீரா. ஹரீரா சாப்பிடுன்னு சொல்ல அவங்க வேணாம்பாங்க. சவுதா அம்மாட்ட ஐஷா ரதி இல்லான்னா சொன்னா, இதெல்லாம் ரசூலா இருக்கிறப்ப நடக்குது. ஐஷா அம்மா சொன்னாங்க, ஒன்று நீ இப்போ சாப்பிட்ற இல்லைன்னா நான் இதை எடுத்து உன் மூஞ்சியில் அப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சாப்பிட மாட்டேன்னாங்க. பேசிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு எடுத்து மூஞ்சியில் அப்பி விட்டாங்க. சவுதா ரதியல்லாஹு அன்ஹு முகம் பூரா இது எந்திரிச்சு ரசூலுல்லாவை தாண்டி போய் தடவி விட்டாங்க. இப்போ சவுதா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அடுத்து ரசூல்லா உட்காந்துருக்காங்க. ரசூல்லாவுக்கு அடுத்து தான் இவங்க உட்காந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்த உடனே சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு தன் காலை ரசூலுல்லா உயர்த்தி வச்சிருந்த காலை மடிச்சு சவுதா அம்மாவுக்கு வழி கொடுக்குறாங்க, நீயும் அந்த மாதிரி செய்யின்னு. அவங்க எடுத்து இவங்க முகத்துல பூசி விட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்திருக்கிறார்கள். இயற்கையா ஒரு குடும்பத்துல மனைவிமார்களோடு இருக்கிற போது ஒரு இறுக்கமான சூழ்நிலையில, நான் கணவன், நான் பெரிய தலைவன் அப்படின்னு எல்லாம் இல்லை. அநேகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட பெரிய விஐபிகள்லாம் யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே குடும்பத்தில் இப்படி இருக்காங்கன்னா, சில நேரம் மனைவிகள் கோபப்பட அனுமதிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் கவனிக்கணும். இங்கெல்லாம் பல குடும்பங்களில் என்ன நிலைமைன்னா, இவர் மட்டும்தான் கோபப்படுவார். மனைவிமார்கள் கோபமே படக்கூடாது, அவங்க வந்து எதுவும் பேசக்கூடாது, வார்த்தைகள் எதுவும் பண்ணக்கூடாது இப்படிங்கிற மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கோபப்படுவதை அனுமதித்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பிரபலமான அறிவிப்பு நீங்கள் அறிந்திருக்க கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறப்ப வேற ஒரு மனைவி ஏதோ ஒரு தின்பண்டம், ஒரு சமையல் பண்டம் தயார் செய்து ரசூலுல்லாஹ்வுக்குன்னு கொடுத்து அனுப்பிச்சு தட்டில் கொண்டு வர்றாரு. அதற்கு அனஸ் ரதியல்லாஹு தஆலாவும் கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கறதுக்கு அவர் எத்தனிக்க உள்ள குறுக்க போய் பிடுங்கி கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. எல்லா பாத்திரமெல்லாம் உடஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் ஒரு நல்ல கணவனா, வேற இந்த காலமா இருந்தா நம்ம நிலைமையா இருந்தா வேற, நாம வேற மாதிரி இதை கையாளுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையாளுகிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, காரத்து உம்முக்கும், ஏ உங்க அம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. ஆயிஷா அம்மாவை சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிரித்து கொண்டே சொல்லுகிறார்கள். அந்த சூழ்நிலையை, கோப சூழ்நிலையை சிரிப்பாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஒரு பாத்திரத்தை போட்டு தங்கள் மேல உள்ள கோபத்தை எங்கேயோ காட்டுறதுக்கு தூக்கி போட்டு உடைக்கிற இடத்துல நாம இருந்திருந்தோம்னா என்ன நடக்கும், கீழே உடைஞ்சு விழுந்ததையெல்லாம் எடுத்து மனைவி மூஞ்சியில் அடிச்சிருவோம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற உயர்ந்த மனிதர்கள் கூட மனைவிகளிடத்தில் நடந்த அந்த எளிமையான பூங்கு இங்கே கவனிக்கத்தக்கது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஒரு இடத்துல மட்டுமல்ல, நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரில வருது. அதாவது இந்த தட்டை போட்டு உடைச்சாங்க அனுசரத்திலான கொண்டு இந்த தட்டைன்னு அந்த இடத்துல புகாரி ஷெரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹமத்துல்லா அலி, இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹமத்துல்லா அலி ஒரு செய்தி எழுதுறாங்க. என்னன்னா,
பெண்களினுடைய ரோஷத்தின் மீது கோபப்படக்கூடாது. பெண்களுடைய ரோஷத்தை வைத்து கொண்டு அவர்களை போய் முவாகதா செய்யக்கூடாது, பிடிக்க கூடாது, நீ என்ன இப்படி பண்ணன்னு. எல்லா பெண்களுக்கும் ரோஷம் அதிகம், குறிப்பாக தன் கணவனை இன்னொருவர் யாராவது பங்குக்கு வந்தால் ஒருபோதும் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். அந்த ரோஷத்தை பொறுத்தவரை பெண்களிடத்தில் அனுமதிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரோஷங்களை எல்லாம் பல கட்டங்களில் அனுமதிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நள்ளிரவில் பக்கத்தில் இல்லாத போது பின்தொடர்ந்து போன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லா திரும்பி வந்துருவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்ன ரொம்ப ரோஷப்படுறியோ உங்கள் கணவர் என் மேலே அப்படின்னு. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ஒமாலிலா யுஹாரு மித்லி ஆலா மித்லிக், என் போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் மீது ரோஷப்படாமல் இருக்க என்ன வந்தது? ரோஷம் வரத்தானே செய்யும். உங்களை மாதிரி உள்ளவங்க, உங்களுக்கு வேறு பல மனைவிகளும் இருக்கிறார்கள், நானும் இங்கே இருக்கிறேன், அப்படி இருக்கிறப்ப ரோஷப்படாமல் எப்படி இருப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டாக கேட்பாங்க, ஹல் ஜாஹக்கி ஷைத்தானுக்கி, என்ன ஆயிஷா உன் சைத்தான் ஒன்ட்ட வந்துட்டானா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஏற்கனவே உஷ்ணத்திலையும் கோபத்திலையும் ரோஷத்திலையும் இருக்கிறாங்க. உன் சைத்தா அவங்கள்ட்ட வந்துட்டானான்னு ஒன்று டக்குன்னு வேகமாக எல்லா பொம்பளைகளும் திரும்ப மறுபடி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பதிலில் சொன்னாங்க, ஆமாம்மா என்கிட்ட சைத்தா இருக்கான், உங்கள்ட்டியுமா சைத்தா இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. ஹல்மாக்கு சைத்தானும். அப்போ ரசூல்லா என்ன சொன்னோம், என்னை பார்த்தே நீ சைத்தா இருக்கானான்னு கேட்டியா, அப்படியா இப்படியா அப்படின்னு விடிய விடிய அதெல்லாம் ஒன்றும் நடத்தலை. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் மழை சைத்தானு வல்லாக்கி நதா அணி வாசிலமணி, அம்மாவன் என் கூடயும் சைத்தா இருக்கான், ஆனால் அவன் அந்த சைத்தா வந்து எனக்கு கட்டுப்பட்டவன், ஏன் சொல்கிறபடி கேட்குறவன், உங்கள்கிட்ட இருக்கிற சைத்தா மாதிரி அல்ல, உலகத்தில் இருக்கிற மற்றவங்கள்ட்ட இருக்கிற சைத்தா மாதிரி அல்ல, சைத்தான் கூட ரசூலுல்லாவிடத்தில் சரணாகதி அடைவான் என்பதை சொல்லித்தருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்களில் அவர்கள் கோபப்படுவதை மனைவிமார்கள் ரோஷம் கொண்டு பேசுவதை அனுமதித்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது மனைவிமார்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள், உணர்வுகள், அதை புரிஞ்சு நடக்கிறவன் தான் நல்ல கணவர். லயதுகுலு அஹதுக்கும் லைலன் இளம்ராத்தி, நடுஜாமத்தில் போய் நைட் நேரத்தில் உங்கள் மனைவி இடத்துல உள்ளே செல்ல வேண்டாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொதுவாக அந்த காலத்தில் எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி தகவல் தொடர்புலாம் இல்லையில, இன்றைக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறோம் நான் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், இத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. அது வேறு, அந்த வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்தில் நேராக அவர் எங்கேயாவது வெளியூர் போய் போட்டு ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வந்து உள்ளே பூந்து கதவை தட்டுறது அப்படிங்கிறது வந்து மனைவிகளை வந்து இவருக்கு தோதுவாக அந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள விழைவது என்பது அநாகரிகம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நைட்டில் போய் திடீர்னு உள்ளே நுழையாதீங்க. ஒரு கணவன் வருகிற போது மனைவி தன்னை அலங்கரித்து கொள்ள அல்லது தலைவாரிக்கொள்ள தன் அங்கங்களை சுத்தப்படுத்தி கொள்ளவாவது ஒரு நேரம் தர வேண்டுமே, போய் திடீர்னு நுழையாதீங்க. இங்கே இன்றைக்கும் கூட இன்றைக்கி நம்மள்ட்ட அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது. என்னென்னா, மனைவியினுடைய உணர்வுகளோ, அவள் வேலைப்பழுவோ, அவளுடைய பகல் களைப்போ, அவளுடைய இரவு உறக்கமோ, இது எதையும் பொருட்படுத்தாமல் நைட்டு எந்த மிட் நைட்டில் வேணாலும் இவர் போவார், போய் இவருடைய தேவைக்கு மனைவியை அழைப்பார், அவள் கட்டுப்பட வேண்டும், இல்லாவிட்டால் இவர் எரிச்சலாகுவார் அல்லது அடிப்பார், நல்லா பாதுகாக்கணும். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நள்ளிரவுக்குள்ள வீட்டில் நுழைவதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. இப்படி அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏராளமான செய்திகளை சொல்லலாம். குடும்பத்தாரோடு சிறிய சிறிய உணர்வுகளிலே கூட அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அவர்களுடைய மனோபாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. என்னன்னா, ரசூலுடைய மனைவிமார்கள் அப்படிங்கிறவங்க ஆக உம்மத்தினுடைய உயர்ந்த பெண்கள். அல்லாவே சொல்றான், லஸ்துன்ன கஅஹதி மின நிசாஇ இனி தகைதுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்றான், உங்களை மாதிரி உலகத்துல எந்த பெண்களும் இல்லை. அதாவது நீங்க உலகத்துல உள்ள மற்ற பொம்பளைகளை போல இல்லை. அப்ப என்ன, நீங்க எல்லாத்த விட உயர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமார்களை மற்ற பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக ஆகிற வண்ணம் அவர்களை தயார்படுத்துகிறார்கள் எல்லா விஷயத்திலையும். சில பேர் இருக்காங்க, அவங்க இபாதத்து கரெக்டாக செஞ்சிருவாங்க, மனைவிகள் விஷயத்தில் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சஹீஹுல் புகாரியில் இருக்குது இஃத்திகாஃபுடைய பாடத்தில் ஒரு ஹதீஸ், இதா தஹலல் அஷ்ருல் அவாஹிரு மின் ரமலான்
ரமலானுடைய கடைசி பத்து நுழைந்து விட்டால் ஐக்கதஹுன்னலில் கியாமி வல் இபாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமுக்காக தொழுவதற்காக வேண்டி மனைவிமார்களை எழுப்பி விடுவார்கள். ஒரு சாலிகான கணவன் அவன் தொடர்பில் இருக்கிறான், தொழுகையில் இருக்கிறான், நோன்பு வைக்கிறான், அவன் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறான். நீ மனைவியை எப்படியோ போயிட்டு போ அப்படின்னு விடுறதில்லை, மனைவிகளையும் அதற்கு தயார்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃத்திகாஃப் இருந்த போது மனைவிமார்களும் இஃத்திகாஃப் இருக்க முனைந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு என் கூட வந்து இஃத்திகாஃப் இருக்கிறனா இருந்து கொண்டாங்க பள்ளிவாசல்ல. அப்போது அனுமதி இருந்தது, கூடாரம் போட்டு இஃத்திகாஃப்காரங்க கூடாரம் போட்டிருப்பாங்க. வெளியூர் போயிட்டு வந்தா நாலஞ்சு கூடாரம் இருந்தது. என்னன்னா, அது எப்படி ஆயிஷா அம்மா மட்டும் இருக்கலாம், நாங்களும் இருக்கிறேன்னு ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா போட, இன்னொரு நானும் இருக்கிறேன்னு ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா போட, பள்ளிவாசல் பூரா கூடார கூடாரமா இருக்குது. வந்து பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கேட்டாங்க, ஆல் பிர்ரை யுரிதுன, இவங்க என்ன எல்லாம் நன்மை நாடியாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலை. ஃப அஸால ஹிமதஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போய் ரசூலுல்லாஹ் அவங்க ஏத்திக்காப்பு இருக்கிற போட்ட கூடாரம் இருக்குல்ல அதை கழட்டினாங்க, கழட்டிட்டாங்க. கழட்டிட்டா என்னது அர்த்தம், நானே ஏத்திக்காப்பு இருக்கல எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு அர்த்தம், எல்லாரும் வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. இப்போது எழுத்திக்காப்பு இருக்கக்கூடியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எல்லாம் வேணாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் இந்த ஹதீஸில் என்ன எழுதுறாங்க தெரியுமா? பள்ளிவாசலில் எழுத்திக்காப்பு இருப்பது என்பது ஆக புனிதமான பெரிய ஒரு ஒரு இபாதத். அந்த இபாதத்து இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ரசூலுக்கு பக்கத்தில் பத்து நாள் இருக்கணும் அப்படின்னு ரசூலுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அந்த நோக்கம் மாறுகிறது. இறை நெருக்கம் என்று இருக்கவில்லை, ரசூலுக்கு பக்கத்தில் இருக்கணும் அல்லது ஆயிஷாவுக்கு போட்டியாக நம்மளும் இருக்கணும், அது என்ன ஆயிஷா மட்டும் இருக்கிறது என்று இபாதத் என்கிற எல்லையை கடந்து நோக்கங்கள் வேறு விதமாக திரும்புவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கலை. அந்த வருஷம் அதை கழட்டிட்டு எல்லாம் போங்க, நான் ஏத்திக்காப்பே இருக்கலைன்னா. இப்படி ஏராளமான செய்திகளை சொல்லலாம். பிற பெண்கள் பார்த்து படிப்பினை பெறுகிற அளவுக்கு தங்களுடைய மனைவிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குகிறார்கள். எல்லா விஷயத்திலையும், சின்ன சின்ன விஷயத்துல கூட கண்டிச்சு உருவாக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கண்டிச்சு அவர்களை தர்பியத்து செய்த நிகழ்ச்சிகள் நிறைய பார்க்கலாம். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்லேயும் வருது, வேறு சில ஹதீஸுகளில் வேறு மாதிரியும் வருது. என்னென்னா, வீட்டுக்கு வருவாங்க, ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கும், அது ரொம்ப வேலைப்பாடுகளோட உருவப்படம் இருந்தது. உருவப்படம் இருந்த உடனே அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கடுமையாக கண்டித்தாங்க. சொன்னாங்க, இன்ன மின் அஷத்தின்னாசி அதாபன் யௌமல் கியாமத்தி அல்லதீன யுஸவ்விரூன், யார் உருவப்படம் வரைகிறார்களோ, உருவப்படங்களை வைத்திருக்கிறார்களோ, இவர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் மறுமையில் வேதனை செய்யப்படுவதில் கடுமையானவர்கள்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்க்ரீனை பிடிச்சி இழுத்து கிழிச்சாங்க. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் தான் இழுத்து கிழிச்சிட்டு இந்த வார்த்தையும் சொன்னாங்க. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய ஹாஃபிஸ் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, சொல்லாலும் செயலாலும் நபிகள் நாயகம் தங்கள் எதிர்ப்பை இங்கே பதிவு செய்கிறார்கள். என்ன, ஆகாத ஒரு உருவம் இருந்த ஸ்கிரீனை கிழிச்சு போட்டது ஒன்று செயலால், இன்னொன்று என் உம்மத்தில மறுமையில அதிக வேதனை இவர்களுக்குத்தான் என்று உருவப்படம் வரைபவர்களை பற்றி சொல்லி சொல்லாலும் செயலாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கண்டித்து காட்டுகிறார்கள். நாம் இதையெல்லாம் யோசித்து பார்க்கிற போது மனைவிமார்கள் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரை அவர்களுடைய தவறுகளை நியாயப்படுத்தி விடாமல் அவ்வப்போது அதை கண்டித்து மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுத்து பின்னால் வரக்கூடிய பல நூற்றாண்டுகளை சார்ந்த பெண்களுக்கும் முன்மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மனைவிமார்களை பார்த்துதான் சொல்றான், மென்மையா பேசாதீங்க, நீங்க மென்மையா குழைஞ்சு பேசாதீங்க, உங்களுடைய மென்மையை பேச்சிலே குழைவை இசைவை காட்டினால் யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கோ அவன் கொஞ்சம் தப்பா போயிடுவான், அவன் ஆசைப்படுவான். எனவே யார்கிட்ட பேசினாலும் பட்டுன்னு பேசுங்க, வீடுகள்ல இருங்க, வெளியே சுத்தாதீங்க, அறியாமை கால பெண்களை போல் நீங்கள் வெளியிலே சுற்று, இதெல்லாம் யாருக்கு சொன்னதுங்கிறீங்க? இது அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்.
யோசிச்சு பார்த்தா தங்களுடைய மனைவிமார்கள் 11 மனைவியர்கள் ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் 9 மனைவியர்களோடு வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகச்சுளிப்பு ஏற்படும் வண்ணம் மதினா மக்கள் பரவலாக ஏதாவது பேசிக்கொள்ளுகிற வண்ணம் ஒரு நிகழ்ச்சி கூட எந்த மனைவியிட்டிருந்தும் வந்ததில்லை. ஒன்னே ஒண்ணு, முனாஃபிக்குகளால் நயவஞ்சகர்களால் இட்டுக்கட்டப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய அவதூறை தவிர எந்த மனைவியிட்டிருந்தும் எந்த இது அவங்க ஒரு பேசு பொருளாக ஒரு 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 டாக் வேல்யூ சப்ஜெக்டாகவே அவங்க இருந்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் குடும்பத்தை அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தோடு கொண்டு வந்தார்கள். சொல்ல போனா அவ்வப்போது அவ்வப்போது இபாதத்தை செய்யும் போதெல்லாம் அவர்களை இபாதத்திற்கு ஊக்குவிப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மனைவி வீட்டில் தங்கினாலும் நள்ளிரவில் எழுந்து நின்று நீண்ட நெடுநேரம் சஜிதாவும் ருக்குவும் செய்து தொழக்கூடிய ஒரு கணவன் தன்னைத்தானே வாயில பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு மிகப்பெரிய மறுமைக்கான கிளாஸ பாடத்தை அந்த பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு எடுத்து விடுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை முழுக்க மனைவிமார்கள்ட்ட இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் அவர்களிடத்தில் இருந்தது. முதல்ல அன்பாக பாசமாக பழகி வேலைகளில் ஒத்துழைத்து நானா நீயா அப்படிங்கிறது கூட இல்லை எல்லா விஷயம். ஒரு தடவை சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா குட்டையானவங்க கொஞ்சம் வாகனத்தில் ஏறுறதுக்கு ரசூலுல்லாஹ் குனிஞ்சு முட்டி போட்டு முட்டியை தூக்கி காட்டுறாங்க, தூக்கி வைக்கிறாங்க ஏறுறதுக்கு தோதுவா. படிக்கட்டு மாதிரி சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா கீழேருந்து ரசூலுடைய தொடை மேலே ஏறி காலை வச்சு ஏறி ஒட்டகத்தில் ஏறுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பெரிய தலைவர்ன்ற பந்தாவோட ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு எல்லாம் ஏறியாச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி ரகம் அல்ல, மனைவி மக்களை வண்டியில் ஏற்றி விடுகிற ரகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்னதாய் மனைவிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்ததை போல வாழ தலைப்பட்டால் அந்த குடும்பங்கள் பிரச்சனையை சந்திக்காது, குதூகலமான குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை முன்வைத்து மனைவிமார்களை எப்படியெல்லாம் இபாதத்துகளுக்கு தயார்படுத்தினார்கள் என்பதை மனைவியருடன் என்கிற தலைப்பில் இன்னும் ஒரு கடைசி தொடரிலே இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இஸ்லாமிய இல்லறங்களை எல்லாம் இனிய இல்லறங்களாய் நல்லறங்களாய் நாயக வாழ்விலே வழியிலே அல்லாஹ் அமைத்து தருவானாக. ஆமீன். வஆஹிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.